தல வரலாறு பழனி மலையம் இடும்பன் மலையம் சிவகிரி சத்திகிரி என கைலாயத்திலிருந்ததாகவும் சிவபெருமான் அவைகளை அகத்திய முனிவருக்கு கொடுக்க அவைகளை பொதிகைக்கு கொண்டு போக நினைத்து அவர் இடும்பாசூரனுக்கு ஆணையின அவைகளைக் கொண்டு போகும் வழியில் களைப்படைந்து படைந்து இப்போதிருக்கும் இடத்தில் இடும்பன் இறக்கி வைக்க அங்கு முருகன் கருணையினால் இவ்விடமே பொருந்தியதென்றும் இடும்பன் அதன் காரணம் நோக்கும்போது சிவகிரியின் மீது முருகன்கனவாய்ச் சிறுவனாக குராமரத்தின் கீழ் தோன்றவும் அசுரனுக்கும் இளஞ்சேக்கும் போர் நிகழவும் அசுரன் உயிர்நேப்ப இடும்பியின் முறையீட்டால் உயிர் மீண்டும் பெறவும் அவன் பெற்ற இருவரத்தால் ஆண்டவன் மலையில் இடும்பன் சன்னதி என்ற இடத்தில் வாயில் காவலனாக ஒரு இடம் பெற்றுத்தான் இருமலைகளையும் எடுத்து வந்தது போன்று காவடியுடன் தமது பிரார்த்தனைகளைக் கொண்டு வரும் அடியார்கள் முருகன் அருள் பெற வேண்டும் என்ற பிரார்த்தனையும் கைவரப்பெற்றது என்பது பழனி தல புராண கூற்று தல பெருமே விவரம் சங்க காலத்தில் இவ்வூரின் பெயர் பொதினி என்பதாகும் பொதினி என்பது மருவி பழனி ஆயிற்று வையாவினாடு என்றும் நாடு என்றும் இப்பகுதி சங்க இலக்கியங்களில் குறிக்கப்படுகிறது முருகனை வியந்து பாடும் திருமுருகாற்றுப் படையில் நக்கீரர் குறிக்கும் குடியே தற்கால பழனி நகரமாகும் ஆகும் அம்மை வள்ளியோடு காட்சியளித்ததாக நக்கீரர் குறிப்பிடுகின்றார் மலைமீது அமைந்துள்ள முருகன் கோயில் குறித்து திருமுருகாற்றுப்படையில் குறிக்கப்படவில்லை நக்கீரருக்குப் பிறகு பதினஞ்சு தரான போகரால் உருவாக்கப்பட்ட கோயிலே பாலதண்டாயுத பாணி எனப்படும் பழனியாண்டவர் கோயிலாகும் வையாவி கோமான் எனப்படும் கடை எழுவள்ளல்களில் ஒருவராக கருதப்படும் பேகன் வாழ்ந்த ஊர் இதுவாகும் வையாவி நாட்டின் தலைநகரமாக பொதுனை விளங்கியது மயிலுக்கு போர்வையத் தந்தவன் என இவர் பெறுகின்றார் இவர் பிறந்த குடியாவியர் ஆவிரன்குடி எனப்படும் எனவே அவர் பிறந்து ஊர் ஆவியர் அல்லது ஆவிரன்குடி என பெயர் பெற்றது வேள் ஆவிக்கோமான் எனவும் இவர்கள் பெயர் பெற்றனர் பேகனுக்குப் பின் வேள் பதுமன் என்பவரும் பொதினியை ஆட்சி செய்தார் சந்தை லக்கியங்களில் ஒன்றானுகனானுற்றின் வண்டுபடத்ததைந்த கண்ணி ஒன்கரால் உருமக் குதிரை மழவர் முருகன் நற்போர் நெடுவேளாவி அருகோட்டியானை பொதினி அகம் ஒன்று ஒன்று முதல் நான்கு வரை என்றும் முழவுழுதினதோர் நெடுவேளாவி பொன்னுடை நெடுநகர்போதினி அகம் அறுபத்தொன்று பதினைந்து முதல் பதினாறு வரை என்றும் நக்கீரர் குறிப்பிடுகின்றார் முருகன் உரைக்கின்ற தலமாகவும் இவ்வூர் பெரும் நகரமாகவும் செல்வச் சிழைப்புடனும் விளங்கியதை நகர் பொதினி என்றும் குறிப்பிடுவது சிறப்புக்குரியது கொங்கு நாட்டின் எல்லையைக் குறிப்பிடும் பாடல்களில் பழனி பகுதி அந்நாட்டின் தொற்குப் பகுதியாக அமைந்துள்ளது பழம் பாடல்களில் வைகாவோர் தெற்கு என்றும் கொங்கு மண்டல சதகத்தில் தெற்கு பழனி எனவும் இப்பகுதி வழங்கப்பெற்றது சங்க காலத்தில் தமிழகத்தின் கிழக்கையும் மேற்கையும் இணைக்கும் பகுதியாக விளங்கியது தமிழகத்தின் கீழே பகுதியிலிருந்து பெருவழி இவ்வூரின் வழியாக சென்றுள்ளது வணிகர்கள் இவ்வூரின் வழியாக மேலை கடற்கரையில் அமைந்துள்ள சேரர்களின் துறைமுக நகரமாக விளங்கிய முசிறிக்கும் பிற துறைமுகங்களுக்கும் செல்லும் பெருவழி இவ்வூரின் வழியாகவே சென்றன இப்பகுதியிலும் மலைப்பகுதியிலும் மிளகு மற்றும் நரமரப் பொருள்கள் பெருமளவில் விளைந்தன இவற்றை வாங்கிச் செல்ல ரோமானிய வணிகர்கள் இந்நகரின் வழியாகவே வந்துள்ளனர் விட்டுவிட்டு தொடரும் மலைப்பகுதியிலும் சமவெளி பகுதியிலும் சங்ககாலத் தமிழர்கள் வாழ்ந்ததடையங்கள் தடயங்கள் கொடி பொருந்தல் ஆகிய ஊர்களில் நடந்த அகழாய்வுகளின் மூலம் தெரிய வருகின்றது மேலும் இப்பகுதியில் பெருமளவில் உரோமானியர் வெளிட்ட போர்க்காசுகள் மிகுந்த அளவில் கிடைத்துள்ளன இதன் மூலம் வளமிக்க பகுதியில் பழனி இருந்துள்ளமை தெரிய வருகிறது தல விருட்சம் தல வகை விளக்கம் பிரார்த்தனை ஸ்தலம் தல விருட்சம் கடம்பம் மரம் தல தீர்த்தம் பூ சண்முகநதி தீர்த்தம் ஆகமம் ஆகமம் வகைசேவ ஆகமங்கள் ஆகமம் குமாரதந்திர ஆகமம் பாடல் பெற்ற விவரம் ஒன்று திருப்புகழ் இரண்டையு பழனி திருவாயிரம் பழனி பதிகம் பழனி நான்மணி மாலை திருப்பழனி வெண்பா பழனி வெண்பா அந்தாதி பழனாபுரி மாலை பழனி கோயில் விண்ணப்பம் நான்குழு பிள்ளை தமிழ் ஐந்துயுகுமார விசேகிரி நோவையன் ஆறு யூட் மயில் விடுதூது ஏழுயூர் தல புராணம் தொடர்புடைய அருளாளர் ஒன்று அருணகிரிநாதர் இரண்டு வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் மூன்று யூட் மாம்பழக் கவிச்சிங்க நாவலர் நான்கு சமீன் விசேகிரி வேலச்சின் நோவையன் ஐந்தயூ வையாபுரி பள்ளு ஆரியுக்குயூர் நடேசக ஒண்டர் ஏழுயூட் பாலசுப்ரமணியக் கவிராயர் இலக்கிய பெண் திருமலையின் சிறப்பு திருவருதும் பியததுமிழகம் சேரனும் பாண்டியனும் ஒருங்கு போற்றிய கொங்கு வைகாவோர் நாட்டுப்பழம் பதியாகிய பழனி காலவரையறைக்கு உட்படாத பழமையும் பெருமையும் உடையது தமிழ் இலக்கியங்களில் சித்தன் வாழ்வு என சிறப்பிக்க பெற்றது மலை மேல் மருந்தாகிய ஞானதண்டாயுத பாணியின் அருள் திருமேனியே நிர்மாணித்த காலம் காலவரையறையில் அகப்பட்டதன்று அத்திருமேனியைத் தரிசித்த பேரானது மக்களின் பிறவி பிணியே அகற்றி உலக பெரும் பேற்றில் என்றும் என்றும் ஈடுபடுத்துவது ஆகும் புராண பெண் புலம் விஜயநகர பேரரசு விஜயநகர பேரரசின் அரசர்களான மல்லிகார்ஜுனர் மற்றும் கிருஷ்ண தேவராயரின் கல்வெட்டுகள் இக்கோயிலில் உள்ளன மல்லிகார்ஜுனராயர் காலத்தில் கோயிலில் சிறப்பு பூஜைகள் செய்வதற்கும் மூன்று சந்திகளும் மகா பூஜையாக விளங்க வேண்டும் என்பதற்காக நிபந்தங்கள் அளிக்கப்படுகின்றன சுவாமியின் திருமுன்பு அமுது படைக்கவும் திருநந்தா விளக்கு எரிக்கவும் திருமாலை திருமஞ்சனம் செய்யவும் இதன் மூலம் ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன இதற்கு அளிக்கப்பட்ட நிலமானது இரவி இரவிமங்கலம் ஊருக்கு மேற்கிலும் கொழுமத்திற்கு போகும் சாலைக்கு தெற்கிலும் பன்றிமலை சாலைக்கு தெகிலும் அமைந்திருந்தது